என்ன சாமியான பந்தல்ல வேட்டி கட்டி வந்துகிற ஆயா பாவாட ஆயாக்கு லூஸ் வந்து ஆனா தான் ஆயா கட்டின்னு தெரியுமா பேபி படிச்சவங்க மாதிரியா பேசுறீங்க நீங்க ரெண்டாம் கிளாஸ் தானே பேபி படிச்சிருக்கேன் அதை கவனிப்பது அவங்க சௌரியத்துக்காக கவனிப்பது போல எனக்கு தோன்றுகிறது. இதே பரப்புரையை நான் மரீனாவில் கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன். அதாவது பாராளுமன்ற எலெக்ஷன் கடைசி நாள் பிரச்சாரத்தின் போது மரீனா கடற்கரையில் இதே வார்த்தைகளை இதே விஷயங்களை நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ ஒரு கொஞ்சம் தன்னம்பிக்கையோடு இருந்தவங்களுக்கு இப்போ கொஞ்சம் நம்பிக்கை குறைந்தவர்கள் எது கிடைக்குதோ அதை குடிச்சிட்டு விவாதம் பண்ணிட்டு தான். இல்லை இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதியில் நீங்கள் பேசுனது தான் இவ்வளோ பெரிய சர்ச்சைக்கு காரணம்னு ஒரு கருத்து முன்வைக்கப்படும். நான் சொல்கிறேங்க, மெரினாவில் நான் பேசியிருக்கேன் இதே கருத்து, அதோடைய ரிப்பீட்டு தான். அது மெரினாவில் இருந்தபோது எல்லா இனத்தவரும் மதத்தவரும் இருந்தாங்க இல்லைங்க. அது பாருங்க, இப்போ ஐயா மோடி அவர்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை, சரித்திரம் பதில் சொல்லும், அதுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. மாண்புமிகு பிரதமர் அபார ஞானம் உள்ளவர் என்று பலரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார். அதனால் அந்த அவருக்கு பதில் சொல்வதற்கு சரித்திரமும் சரித்திர ஆசிரியர் இருக்கிறார். அந்த எல்லாரும் என்ன முறை சொல்லும் போது நானும் சொல்ல வேண்டியது. அதாவது வாழையின் தலையில் கத்தரித்து போட்டீர்களே ஆனால் யாரும் யாரையும் திட்டுவது மாதிரி நாம் சித்தரித்து விட முடியும் என்பதுதான் என்னுடையது. அது மறுபடியும் இப்போ முழுக்க போட்டாங்க, அதை பார்க்க நினைத்தவர்கள் பார்க்கலாம், பார்க்க முடியாதவர்கள் பார்க்க செய்யாதவர்கள் அவங்க கூட்டை தொடர்ந்து பேசுகிறார்கள். உங்களுக்கு கோர்ட்டில் இப்போ வந்து தடை விதித்திருக்கிறார்கள் கட்சி தலைவர்களோ பரப்புரையாற்றுபவர்களோ. இனி இந்த விஷயத்தை பற்றி பேசக்கூடாது என்பது மதுரை கோர்ட்டில் ஒரு தீர்ப்பில் இருக்கிறது. ஆனால் அதில் மடத்தலைவர்களுக்கு விதிவிலக்கு இருக்கிறது என்று நினைக்கிறேன். ஏனால் அந்த மாதிரி மடத்தின் தலைவர்கள் எல்லாம் ஒரு பேர் பேசியிருக்கிறார்கள். அதை தூண்டி விடுபவர்கள் என்று சொன்னால் எங்கள் கட்சியிலிருந்து யாரும் இல்லைங்க. இந்து அமைப்புகள் உங்களுக்கு எதிராக வந்து போராட்டம் பண்ண போதாக தகவல் வந்திருக்கலாம். இது முதல் முறை இல்லை. வெவ்வேறு அமைப்புகள் வெவ்வேறு காலகட்டத்தில் எனக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறார்கள். அவையெல்லாம் சரியான போராட்டங்கள் இல்லை என்பது மக்களுக்கு தெளிவாக பிற்பாடு புரிந்தோம். இந்துக்கள் யார், ஆர்எஸ்எஸ் யார் என்று புரிந்து பார்க்கிறோம். மொத்தமாக நீங்கள் சொல்லக்கூடாது. பொலிட்டிக்கல் ஆட்கள் எப்போ வேணால் பின்பற்றுவாங்க. பொலிட்டிக்ஸ் இல்லாத மதம் சார்ந்தவர்கள் என்ன இப்படி சொல்லித்தர போகிறீங்க? இந்த புண்படுவது, கோபப்படுவது, தாக்குவது இதெல்லாம் தனிப்பட்ட அரசியல் சாதனங்கள் கையில் எடுத்து விளையாடும் வன்முறை சாதனம். ஐ திங்க் இட்ஸ் நாட் ஜஸ்டிஃபைட் தட் தே ஹவ் டினைட் மீ பர்மிஷன். இட்ஸ் அ க்ரூஷியல் எசென்ஷியல் பார்ட் ஆஃப் த கேம்பெயின். இஃப் தி கவர்மெண்ட் ஆர் தி போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஃபீல் தட் இட் இஸ் நாட் a conducive situation, they fear law and order problem, then they should probably post him to and do the rest thing here. நல்ல பாதுகாப்பு எனக்கு இருந்தது. அது எங்கே இருந்தாலும் இப்போ இப்போ இங்கே இருந்து கூட யாராவது பாதுகாப்பு மீறி ஏதாவது செய்யணும்னா அது யார் வேணால் செய்யணும். பட் அந்த மாதிரி இல்லைங்க. நீங்கள் இதில் செய்கிறது ஒரு பெரிய கூட்டம், பெரிய எஜுகேஷன்லாம் புரட்டப்படுற வாய்ப்பு. ரெண்டு பேர், நாலு பேர் ஏவப்பட்டவர்கள்.